ஹலோ வணக்கம், நான் தான் உங்க விஜய் பவித்ரா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்மளோட ஃபேவரட் ஷோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். சோ அடுத்த ஹாஃப் அன் ஹவருக்கு இந்தியன் சினிமால நடந்துட்டு இருக்கிற நடக்க போற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சோ வாங்க ஷோக்குள்ள போலாம். ரீசன்ட் டைம்ஸ்ல தமிழ் சினிமால நிறைய பார்ட் டூ மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுல சில மூவிஸ்லாம் சூப்பர் ஹிட் ஆகுது, அண்ட் சில மூவிஸ் வந்த இடமே தெரியாம போயிடுது. ஸோ இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல என்ன மாதிரி பார்ட் டூ மூவிஸ்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேற என்ன இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸ் எல்லாம் படம் உருவாகிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டாக் காலிவுட் அப்டேட்ஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் இந்தியன் டூ. சங்கர் டைரக்ஷன்ல கமல்ஹாசன் மெயின் லீட்ல நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் இந்தியன் டூ. இந்த படத்தை டிராப் பண்ணிட்டு தான் ரீசெண்டா ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஆனா இத லைகா ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து மறுத்திருந்தாங்க. கமல்ஹாசன் இல்லாத மத்த போர்ஷன்ஸ் ஷூட் பண்ணதாவும் இப்போ செட் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்துக்கான சாங்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டதாவும் கிளாசிக்கல் பேஸ் சாங் ஒன்னு படத்துல இருக்கிறதாவும் அனிருத் ரவிச்சந்திரன் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் பிரபுதேவா. சார்லி சாப்ளின் 2 படத்துக்கு அப்புறமா பிரபுதேவா யங் மங் சங், பொன் மாணிக்கவேல் தேல் படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. இதுல பீரியாடிக்கல் காமெடி டிராமாவா உருவாகிட்டு இருக்கிற யங் மங் சங் படத்துல லக்ஷ்மி மேனன் ஃபீமேல் லீட்ல நடிச்சிட்டு இருக்காங்க. தங்கர் பச்சான், ஆர்ஜே பாலாஜி இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிக்கிறாங்க. அர்ஜுன் டைரக்ட் பண்றாரு, அண்ட் அம்ரேஷ் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. பிரபுதேவா குங்ஃபு மாஸ்டரா நடிச்சிட்டு இருக்கிற இந்த படத்துக்காக சில ஆக்ஷன் சீக்வன்சஸ் சைனால ஷூட் பண்ணிருக்காங்க. படம் இந்த இயர் எண்ட்குள்ள ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. நடிக்கிறாங்க சோனு சூட், யோகி பாபு, ரோபோ சங்கர், முனிஷ்காந்த் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிக்கிறாங்க, அண்ட் இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இந்த படத்தை பாபு யோகேஸ்வரன் டைரக்ட் பண்றாரு. ஆர் டி ராஜசேகர் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்றாரு. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட் முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. படம் இந்த இயர் எண்ட்குள்ள ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் அருண் விஜய். செக்கச்சிவந்த வானம் படத்துக்கு அப்புறமா அருண் விஜய் தடம் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. மார்ச் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போற இந்த படத்துக்கு அடுத்ததா அக்னி சிறகுகள், பாக்ஸர் படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படங்கள் மட்டும் இல்லாம டெபியூட்டன் கோபிநாத் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்கவும் கமிட் ஆகி இருக்காரு. இந்த படம் காப் ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர்ல உருவாக போறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட மத்த கேஸ்ட் அண்ட் க்ரூ கூடிய சீக்கிரம் ஃபைனலைஸ் பண்ணி படத்தோட ஷூட்டிங் மார்ச் எண்ட்ல ஸ்டார்ட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. நடிச்சிட்டு இருக்காரு.